ஹாய் வெல்கம் டு தேவசூர்யா திக் ஸ்டோரிஸ் மகாபாரதம் விராட பர்வம் பகுதி இரண்டு விராட தேவசத்தை தாக்க முடிவு பண்ணின திரியோதனன் முதல்ல தெற்கு பக்கமாக தாக்குதலை நடத்த முடிவு பண்ணி திரிகர்த்த நாட்டு ராஜாவான சுசர்மனை ஒரு பெரிய படையோட அங்க அனுப்புகிறான் அவனும் அந்த பக்கம் போய் கடுமையாக சண்டை போட்டு தாக்குறான் இதை வந்து ஊர் மக்கள் விராட ராஜா கிட்ட சொல்றாங்க உடனே ராஜாவும் சுசர்மன் சண்டை போட ஒரு பெரிய படையை அனுப்பி வைக்கிறான் அப்போது யுதிஷ்டிரன் தனக்கும் போர் பயிற்சி இருக்குன்னு தானும் இந்த சண்டையில் அவங்களுக்கு உதவி பண்ணுறதாகவும் சொல்கிறாரு மேலும் தலைமை சமையல்காரனாக உள்ள பீமனும் நல்ல சண்டை பயிற்சி உள்ளவனும் அவனாலேயும் எதிரிகளை ஜெயிக்க முடியும்னு சொல்கிறாரு அது மாதிரியே நகுலனும் சகாதேவனும் கூட விராடராஜாவுக்கு உதவ சண்டைக்கு கிளம்புறாங்க பீமன் தலைமையில் போன படை சுசர்மன் கூட உக்கிரமாக சண்டை போட்டு அவனை தோற்கடிச்சிட்டு வெற்றியோட திரும்பி வர்றாங்க இந்த செய்தி கேட்ட விராடராஜா ரொம்பவே சந்தோஷப்பட்டு மாறுவேஷத்தில் இருக்கிற யுதிஷ்டிரனையும் அவனோட சகோதரர்களையும் ரொம்பவே பாராட்டுறாரு இப்போது துரியோதனின் திட்டப்படி மத்தய நாட்டு வடக்கு பக்கத்தை அவன் தன்னோட சேனையோட தாக்க வர்றான் இந்த செய்தியை ஒற்றர்கள் ராஜாவுக்கு தெரியப்படுத்த அரண்மனைக்கு வராங்க ஆனா விராடராஜா தன்னோட படையோட நாட்டின் தெற்கு பக்கம் போயிருந்ததால் அரண்மனையில் இருந்த ராஜாவோட மகனான சிறுவயது உத்திரன்கிட்ட சொல்கிறாங்க அதுக்கு உத்திரனும் தனக்கு ஒரு திறமையான சாரதி கிடைச்சா படைக்கு தானே தலைமை தாங்கி சண்டைக்கு போய் துரியோதனனை தோக்கடிக்க முடியும்னு சொல்கிறான் அப்போது திரௌபதி மாறுவேஷத்தில் இருக்கும் அர்ஜுனன் ஒரு திறமையான சாரதின்னும் அவனை கூட்டின்ட்டு சண்டைக்கு போகும்படியும் ராணி கிட்ட சொல்கிறான் இதை கேட்ட உத்திரனும் தனக்கு சாரதியாக பிரகல்னங்கிற பேரில் இருக்கிற அர்ஜுனனை கூட்டிகிட்டு சண்டைக்கு போகிறான் போகிற வழியில் அர்ஜுனன் அவனை அங்கே உள்ள சுடுகாட்டுக்கு கூட்டின்னு போய் அவங்க மறைச்சி வச்சிருந்த அந்த ஆயுதங்களை எல்லாத்தையும் எடுத்துட்டு சண்டைக்கு போகிறான் இதை பார்த்த உத்திரனுக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது தன்னோட கூட வந்திருக்கிறது அர்ஜுனனுங்கிறதையும் மற்றவங்க எல்லாரும் அவனோட சகோதரர்கள் தான் தெரிஞ்சுக்கிறான் தைரியமாக சண்டைக்கு போகிற உத்திரன் கௌரவர்களோட பெரிய படையை பார்த்து பயந்து போய் சண்டையிலேருந்து திரும்பி போயிடலாம்னு அர்ஜுனன் கிட்ட சொல்கிறான் அதுக்கு அர்ஜுனன் அவனுக்கு தைரியம் சொல்லி முன்னே போய் சண்டை போடும்படி சொல்கிறான் மேலும் தன்னோட ரதத்தில் இருக்கிற விராட நாட்டு கொடியான சிங்கக்கொடியை எடுத்துட்டு தன்னோட கொடியான குரங்கு கொடியை அதில் மாட்டிக்கிறான் உத்திரன் பயப்பட வேண்டாம்னோ தானும் அவன் கூட சண்டை போடுவேன்னு சொல்லி அவனுக்கு மறுபடியும் தைரியம் மூட்டி சண்டைக்கு தேரோட்டின்று கிளம்பி போகிறான் இந்த கொடியை பார்த்ததுமே துரோணருக்கு வந்திருக்கிறது தன்னோட சீடனான அர்ஜுனன் தான்ங்கிறது தெரிஞ்சு ரொம்ப சந்தோஷப்படுறாரு இது கூட வந்திருக்கிற பீஷ்மர் மற்றும் கிருபாச்சாரியாருக்கும் தெரிஞ்சு அவங்களும் சந்தோஷப்படுறாங்க இதை தெரிஞ்ச உடனே துரியோதனன் வந்திருக்கிறது அர்ஜுனன் தான்னு அவங்க திரைமறைவு வாழ்க்கை முடியறதுக்குள்ளேயே அவங்க கண்டுபிடிக்கப்பட்டதால் மறுபடியும் அவங்க வனவாசம் போகணும்னு சொல்கிறான் அதுக்கு பீஷ்மர் பாண்டவர்கள் ஒருபோது தர்மத்திலிருந்து தவறுவதில்லைனோ ஜோதிட சாஸ்திரப்படி ஒவ்வொரு ஐந்து ஆண்டுகளோடையும் இரண்டு மாதங்களை சேர்த்துக்கணும்னு சொல்லி அப்படி பார்த்தா அவங்க தன்னோட தலைமறைவு வாழ்க்கையை பூர்த்தி பண்ணிட்டாங்கன்னு சொல்றார் அதனால அவங்கள மறுபடியும் காட்டுக்கு அனுப்ப முடியாதுன்னு சொல்கிறாரு ஆனால் இதை ஏற்றுக்காத துரியோதனன் அவங்க தலைமறைவு வாழ்க்கை முடியறதுக்குள்ளேயே அவங்கள தான் கண்டுபிடிச்சதா சொல்லி அர்ஜுனன் கூட சண்டை போடுறான் ஆனால் அர்ஜுனன் தான் தேவலோகத்தில் வாங்கிட்டு வந்திருந்த திவ்யாஸ்திரங்களை உபயோகித்து திறமையோடு சண்டை போட்டு பீஷ்மர் துரோணர் கர்ணன் அஸ்வத்தாமன் உட்பட எல்லாரோடையும் சண்டை போட்டு அவங்கள தோற்கடித்து கௌரவ படையை திருப்பி அனுப்பி வச்சிட்றான் அந்த சண்டையில் அர்ஜுனனோட தனித்தன்மையையும் வீரத்தையும் பார்த்த எல்லாரும் ரொம்ப ஆச்சரியப்பட்டு நிச்சயமாக கௌரவர் பாண்டவர் யுத்தத்தில் பாண்டவர்கள் கட்டாயமாக ஜெயிப்பாங்கன்னு சொல்கிறாங்க சண்டையில் தோத்து போன துரியோதனன் உடனே ஊருக்கு திரும்பி போய் அடுத்த கட்ட சதியாலோசனைக்கு தயாராகிறான் கெளரவ படைகளை தன் தன்னோட மகன் உத்திரன் தனியா போய் ஜெயிச்சிட்டு வந்த செய்தி விராட ராஜாவுக்கு தெரிஞ்சு ரொம்பவே சந்தோஷப்படுறாரு அப்போ அங்க வந்த உத்திரனும் சண்டையில் நடந்த எல்லாத்தையும் ராஜா கிட்ட சொல்கிறான் உடனே ராஜாவும் தங்களோட இவ்வளவு காலம் கூட இருந்தது பாண்டவர்களும் திரௌபதியும் தான் அப்படிங்கிற விஷயம் தெரிஞ்சு ரொம்ப மகிழ்ச்சி அடைகிறார் உடனே யுதிஷ்டிரனும் தங்களுக்கும் கௌரவர்களுக்கும் நடந்த சூதாட்டத்தை பற்றி சொல்லி அதன் பலனாக தாங்கள் எல்லோரும் பன்னெண்டு வருட வனவாசத்தை முடிச்சிட்டு ஒரு வருஷ தலைமறைவு வாழ்க்கை நடத்துறா நடத்துறதுக்காக மத்சைய நாட்டுக்கு வந்திருப்பதாகவும் சொல்கிறார் அதை கேட்ட விராடராஜா அவங்க யாருன்னு தெரியாததால் அவங்களுக்கு ஏதாவது அவமானம் ஏற்பட்டிருந்தால் அதுக்காக தன்னை மன்னிச்சுக்கும்படியும் கேட்டுக்கிறாரு அதுக்கு யுதிஷ்டிரன் தங்களுக்கு எந்த ஒரு குறையும் ஏற்படவில்லைனோ தங்களோட ஒருவருட தலைமறைவு வாழ்க்கை நல்லபடியாக முடிஞ்சு போச்சுன்னு சொல்லி இதுக்காக விரா ராஜாவை பாராட்டவும் செய்கிறான் இப்படி எல்லாமே சந்தோஷமாக முடிஞ்ச உடனே ராஜா தன்னோட மகளை அர்ஜுனனுக்கு கல்யாணம் பண்ணி வைக்க நினைக்கிறதா சொல்கிறாரு அதுக்கு அர்ஜுனனோ தான் அவளுக்கு ஒரு குரு மற்றும் தந்தை போன்றவன்னும் அதனால் உத்திரைய தன்னுடைய மகனான அபிமன்யுவுக்கு திருமணம் செஞ்சு வைக்கலாம்னோ அர்ஜுனன் சொல்கிறாரு அங்கே இருந்த எல்லாருக்கும் இந்த விஷயம் ரொம்பவே சந்தோஷத்தை உண்டு பண்ணித்து ஊருக்கு திரும்பி போன துரியோதனன் தூதன் ஒருத்தனை மச்சைய நாட்டுக்கு அனுப்பி வைக்கிறான் அவனும் கிட்ட வந்து பாண்டவர்கள் தங்களோட தலைமறைவு வாழ்க்கை முடியறதுக்கு முன்னாடியே வெளியில் வந்துட்டதால் மறுபடியும் பன்னெண்டு வருஷ வனவாசமும் வருடம் தலைமறைவு வாழ்க்கையும் வாழணும்னு துரியோதனன் சொல்லி அனுப்பியிருக்கிறதா வந்து சொல்கிறான் அதுக்கு யுதிஷ்டிரன் அது தவறுன்னு இதுக்கு விளக்கத்தை பீஷ்மர் மற்றும் துரோணர் கிட்ட துரியோதனன் கேட்கணும்னு சொல்கிறான் அப்படி ஒருவேளை பீஷ்மரும் துரோணரும் பாண்டவர்கள் மறுபடியும் வருடம் தலைமறைவு வாழ்க்கையை முடிக்கலைன்னு சொன்னாங்கன்னா நான் என்னோட தம்பிகளோடு மறுபடியும் வனவாசம் போக தயாராக இருக்கேன்னு சொல்லி தூதுவனை திருப்பி அனுப்பிச்சிட்றாரு இதுக்கப்புறம் பாண்டவர்களும் விராட ராஜாவும் அவரோட குடும்பத்தாரும் கலந்து பேசி அபிமன்யு உத்திரை கல்யாணத்துக்கு ஏற்பாடு பண்ணி எல்லா நாட்டு ராஜாவுக்கும் தகவல் சொல்லி அனுப்புகிறாங்க கௌரவர்களும் கௌரவர்களுக்கும் திருமண அழைப்பு போகிறது ஆனால் ஏற்கனவே கோபத்தில் இருந்த துரியோதனன் இந்த கல்யாண செய்தி கேட்டு ரொம்பவே கோபமாகறான் கல்யாண செய்தி கேட்டு கிருஷ்ணர் சுபத்திரை இருவரும் அபிமன்யுவோட மத்சய நாட்டுக்கு வராங்க ஒரு நல்ல நாளில் அபிமன்யு மற்றும் முத்திரையோட கல்யாணம் ரொம்ப கோலாகலமாக நடக்கிறது பாண்டவர்க்கும் இந்த சந்தோஷத்தோடையே விராடராஜாவோட அரண்மனையில் கொஞ்ச நாள் தங்கியிருக்காங்க இப்படியாக அவங்களோட தண்டனை காலமான பன்னெண்டு வருட வனவாசமும் ஒரு வருட தலைமறைவு வாழ்க்கையும் வெற்றிகரமாக முடிஞ்சு போய்டுறது இதோட விராட பருவத்தை முடிச்சுக்கிறேன் உங்களை அடுத்த பருவமான உத்தியோக பருவத்தில் மறுபடியும் சந்திக்கிறேன் தேங்க்யூ